மழைக்காலங்களும் அது வராது. அந்த டைம்ல இது நல்ல மழைக்காலத்தை விட பனிக்காலத்துல வராதுங்க. மல்லி காலத்துல வராது, பனிக்காலத்துல வராது. இது வந்து பனிக்காலத்துலதான் இது வந்து பணமே நல்ல நல்ல வருமானமே அதுதான். ஆமா வெயில் அடிக்கணும். ஆமா வெயில் அடிக்கணும். பனி முக்கியம் இல்ல, வெயில் இருக்கணும். அதுக்கு வெயில் இருக்கணும். அதுக்கு பள்ளி போய் வெயில் அதிகம் இருக்கணும். பனி இருக்க கூடாது. பனி வந்து அது அரும்பு வராது. அரும்பு வராது. இந்த பனி அந்த ஆறு மாசத்துல ரேட் நல்லா வைக்கும். ஐப்பசி கார்த்திகை மல்லி தை நாலு மாசத்துல ஆவரேஜ் மல்லி பண்ணா ரேட்டு அந்த அளவுக்கு அவ்வளவு வைக்கும். வைக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இத கொஞ்சம் வெளியில போதிங்க எடுக்கிறவங்க இருக்காங்க. அவங்க கிலோ கணக்கு வந்து எத்தனை கிலோ, ஒரு ஆள் வந்து எத்தனை கிலோ எடுப்பா ஒரு நாளைக்கு? நல்லா எடுத்தா ஒரு ஆள் எடுத்தா நல்லா எடுத்தா ஒரு ஒரு ஏழு எட்டு கிலோ மேல எடுக்கலாம். பூ செடியில அதிகமா இருக்க வரைக்கும் நல்லா எடுப்பாங்க. நல்லா இருக்கும். பூ பழவு பூவா இருக்கும் போது எடுக்கிற இது குறையும் குறையும் குறையும். பூ வந்து வெயிட் கிடைக்கும். இது வந்து மல்லிப்பூ மாதிரி வெயிட் இல்லாதான் போவோம். இது வெயிட் இருக்கும். வெயிட் நல்ல வெயிட் வெயிட் ஒரு இவ்வளவு பூ போனா ஒரு 100 கிராம் டக்குன்னு வரும். டக்குன்னு நீரோட்ட அதிகம். இதுக்கு பூ வந்து நீரோட்ட அதிகம். நீரோட்ட அதிகம். நீரோட்ட அதிகம். வெயிட் எல்லாம் கிடைக்கும், நல்லா கிடைக்கும். சரி, ஏன் இப்ப இந்த அரளி எல்லாம் இருக்குது இல்லைங்களா? அரளி எல்லாம் வந்து அறுத்து பேக்கிங் பண்ணி தான் அனுப்புவீங்க. ₹3 30% திருச்சி தஞ்சாவூர் போகுது, கும்பகோணம் போகுது. ஒரு 20 கிலோ அதிகபட்சம் அவங்க வந்து வசூல் இது பண்றது வந்து பெங்களூர் தான் சார். பெங்களூர் தான் சார். ரேட் வந்து அந்த மார்க்கெட் ரேட் தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். சேலம் மார்க்கெட் என்ன ரேட்டா தான் சார். அதான் தமிழ்நாடு ஃபுல்லா நீ எங்க எடுத்தீங்களோ சேலத்துல என்ன ரேட்டோ அந்த ரேட்டு தான் சார். அந்த ரேட்டு தான் மத்த டிஸ்ட்ரிக்ட். ஆமா சார். ஃபாலோ பண்றாங்க. ஆமா. சேலத்துல என்ன ரேட்டோ அந்த ரேட்டு தான் எல்லாமே. சேலம் எங்க ரேட் ஃபிக்ஸ் பண்றாங்க? ஆமாங்க, பூ மார்க்கெட்ல பண்றாங்க சார். சேலம் பூ மார்க்கெட்ல. ஆமா சார். அங்க தான். ஆமா. அங்க தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க எல்லா பூ. ஆமா சார். போட்டு ஒரு உங்களுக்கு நெட்ல மெசேஜ் மாதிரி கொடுத்துடுவாங்க. நெட்லயே. ஆமா. அத நாம பாத்துக்க வேண்டியது. இன்னைக்கு ரேட் என்ன வருது? வந்து உங்க பாக்கெட்லயே உங்க போட்டுடுவீங்களா? இல்ல சார், அவங்க கடைக்காரங்க நேம்ல போட்டுருவாங்க. இன்னைக்கு அரளி இந்த ரேட், நந்திவட்டம் இந்த ரேட், சின்ன நந்திவட்டம் இந்த ரேட், மல்லிப்பூ இந்த ரேட்டு, சம்மங்கி எல்லாமே விலை பட்டியல அனுப்பிச்சுட்டுவாங்க. அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம என்ன எடுத்துக்கலாம், நம்ம ஒன்றும் குறிச்சு வச்சுக்கலாம். குறிச்சு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம குறிச்சு வச்சுக்கலாம். ஏன்னா அன்னன்னைக்கு பார்த்துக்கலாம். இவ்வளோ செலவு என்ன வர என்ன நம்ம அன்னைக்கு பார்த்துக்கலாம். அன்னன்னைக்கே பார்த்துக்கலாம். ஆமாங்க.